என் பேர் அல்லிமுத்து. நான் வந்து திருவண்டார் கோயிலில் பிறந்தேன். எங்கள் அப்பா வந்து விவசாயம், விவசாய குடும்பத்தில் நான் பிறந்தேன். என்னை வந்து 10வது வரைக்கும் படிக்க வச்சாங்க. அதுக்கு மேற்கொண்டு படிக்க வைக்க முடியல. என்னை 19 வயசுலேயே எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு விவசாயம், விவசாயன்றதுனால எனக்கு விவசாயம் தெரியாது. நானும் போய் விவசாயம் கற்றுக்கினேன். விவசாயம் கற்றுக்கினு கொஞ்ச நாள் வந்து கஷ்டப்பட்டேன். அப்புறம் பிள்ளைங்க பிறந்த பிற்பாடு குழுவில் சேர்ந்தால் தான் நம்மளை வந்து வாழ்வாதாரம் கூட்ட முடியும்ன்ட்டு குழுவில் சேர்ந்து அதில் கடன் எடுத்து மாடு பிடிச்சேன். மாடு பிடிச்சி பால் கறந்து பிள்ளைங்களை படிக்க வச்சேன். பிள்ளைங்களை படிக்க வச்சேன்னா பிஹெச்டி வரைக்கும் படிக்க வச்சேன். பிள்ளைங்களை என் பையனை இப்போ பிஹெச்டி படிக்க வச்சேன். என் பொண்ணை வந்து எம்சிஏ பிக்கில் படிக்க வச்சேன். படிக்க வச்சுட்டு இப்போ வந்து குழுவில் வந்து என்னை வந்து பிஎல்எஃப் தலைவியாக ஆக்கினாங்க. தலைவியாக ஆக்கின பிற்பாடு அங்கே போனதும் அங்கே நிறைய குழு வந்து 35 குழு தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் போன பிற்பாடு 51 குழுவாக ஆக்கணும். 51 குழுவாக ஆக்கி 640 பேர் உறுப்பினர். அதில் 640 பேரும் வந்து லோன் வந்து இதில் பேங்க்கில் வந்து லோன் எடுத்து கொடுத்தோம். எங்கள் பிஎல்எஃப் ஆஃபீஸில் வந்து ஆர்கானிக் தோட்டம் வைக்கணும். ஆர்கானிக் தோட்டம் வச்சு அதில் வந்து மூலிகை தோட்டம், காய்கறி தோட்டம், எம்கேஎஸ்பின்ற இதில் ஸ்கீம் ஒரு இது கொண்டுன்னு வந்து அதில் ஒரு 17 குரூப் 170 பேர் சேர்த்துருக்குறோம். அந்த 170 பேர் சேர்த்ததுனால மாடு வளர்ப்பு குழுவிலேருந்து அவங்களுக்கு மஞ்சம்பில்லி தரணும் மாட்டுக்கெலான்ட்டு மஞ்சம்பில்லாம் போட்டிருக்கிறோம். எங்கள் பஞ்சாயத்தில் வந்து 3 கிராமம், 3 கிராமத்துலேயும் வந்து 100% வந்து டாய்லெட் கட்டி கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் பிரதம மந்திரி யோஜனா திட்டத்தின் கீழ் இன்சூரன்ஸ் வந்து 450 பேர் வந்து இன்சூரன்ஸ் செஞ்சுருக்குறோம். பிஎல்எஃப் மூலிமா இனிமேல் வந்து காய்கறி தோட்டம் இன்னும் பெருசுபடுத்தணும். இன்னும் மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை வைக்கணும். அது இல்லாமல் டைலரிங் குரூப்புக்கு ஒவ்வொரு உறுப்பினருக்கும் வந்து லோன் வாங்கி கொடுத்து டைலரிங் இது மிஷின் வாங்கி கொடுத்து அங்கேயே தச்சு ஆர்டர் எடுத்து தச்சு கொடுக்கணுன்ற மாதிரியும், விவசாயம் பண்ணுற பொருள் ஒவ்வொரு விவசாயம் பண்ணுற பொருள் கமிட்டியில் எடுத்து போய் போட்டாக்கா உடனே கொடுக்க மாட்டுறாங்க. அதனால் நாங்களே எடுத்து அதை விற்பனை பண்ணணுன்ற ஒரு இதில் வந்து செய்யணுன்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறோம். அலிமுத்து இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் அவார்டி. ஷி இன்ஸ்பயர்ஸ் அஸ், இன்ஸ்பயர்ட் பை அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர்ஸ் inspiration taken from Nari Shakti Award, we also decided to award our Puducherry women, this wonderful women, the grassroots women. It's called the grassroots leadership. In fact, listening to their story, we realized what's keeping us going, and mostly coming from agriculture background. These are the panchayat level federation leadership. At the panchayat level federation leadership, they are running hundreds of self-help groups and never ever defaulting in any loan to any bank. That's their quality. And she has educated her son to be a PhD student, PhD scholar, and is working with Andhra Pradesh government. And her daughter also is a gold medalist. So she herself struggled to become a 10th standard and made sure that her son and daughter are educated to the maximum. This is grassroots leadership. We are calling this award called the Puduvai Pen Award. Puduvai Puducherry, Pen means the woman. It's Puduvai Pen Award. So this is the first one. Now, every time the DRDA recommends, Raj Nivas will recognize these women. We want to recognize our grassroots leadership. Puduvai Pen என்ற அவார்டு கொடுத்தாங்க. என்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்ட டிஆர்டிஏ அனைவருக்கும் வணக்கம், நன்றி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த அளவுக்கு நான் வருவான்றதே எனக்கு நினச்சி பார்க்க முடியாத ஒரு நிலையில் இருந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி.